குழந்தைகளே, இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி கதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? கல்வியின் முக்கியத்துவம். கல்வி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதையோட தலைப்பு. என்ன படிக்கணும் நம்ம அப்படிங்கிறத இந்த கதையில் ரொம்ப அழகாக தெளிவாக நம்மளுக்கு இந்த கதை ஆசிரியர் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கதை கேட்டு நம்ம போகலாமா? கதையோட தலைப்பு கல்வி. ஒரு முறை மகாகவி காளிதாசர் அப்படிங்கிறவர் வயல்வெளியில் ரொம்ப வெயிலில் நடந்து போயிட்டுருந்தாராமா. ரொம்ப வெயில், பயங்கர ஹாட்டு. அப்போ வந்து வெயிலில் நடந்து போயிட்டுருக்கும்போது அவருக்கு பயங்கரமாக தேர்ஸ்டியாக இருந்ததாம்மா, தாகமாக இருந்ததாம்மா. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், தண்ணி குடிக்கணுமே தண்ணி குடிக்கணுமே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருந்தாராம்மா. எங்கே பார்த்தாலும் தண்ணியே இல்லையாம்மா. ஒரு ஷாப் இல்லை, ஒரு டேப் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கே போய் நம்ம தண்ணி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம்மா. அப்படி போகும்பொழுது சற்று தூரத்தில் ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்து தெரியுமா, வில்லேஜ். வில்லேஜ்னா வயல்லாம் இருக்கும், தானியங்கள்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அந்த வில்லேஜில் இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளுக்கு தயார் பண்ணி தருவாங்க. அங்கே வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மா வந்து கிணத்துல தண்ணீரை எடுத்து குடத்தில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்களாம். அங்கெல்லாம் கிராமத்துலலாம் தண்ணீரை எப்படி தயாரிப்பாங்கன்னா, கிணறுன்னு ஒன்று வெட்டி வச்சுருப்பாங்க. அந்த கிணற்றின் மூலமாக கிணத்துல இருக்கிற தண்ணியிலேருந்து எடுத்து இறைச்சி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்களாம்மா. அந்த காளிதாசர் அவங்கள பார்த்து, அம்மா அம்மா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா சொன்னாங்களாம், சரி சரி, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கேயோ வந்திருக்கீங்க, நான் முன்ன பின்ன தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கெல்லாம் நான் தண்ணி கொடுக்க மாட்டேன், நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அப்போ வந்து அவங்க சொன்னாங்களாம்மா, அப்படியா? உடனே நம்ம காளிதாசருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எப்பேற்பட்ட ஆள், நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ கார் வச்சுருக்கோம், அதனால் இவங்கள்ட்ட சொன்னால் இவங்களுக்கெல்லாம் நம்மளை பற்றி தெரியுமா புரியுமா, இவங்க சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரிம்மா நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு பயணி அப்படின்னு சொன்னாராம்மா. பயணின்னா அந்த அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு, நான் ஒரு பயணி அப்படின்னாராம்மா. பயணின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா என்னதுன்னு? என்ன கரெக்ட். அந்த பெண்ணு வந்து உடனே பதில் சொன்னாங்களாம்மா, உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பயணிகள் தான் இருக்காங்க, ஒருத்தருக்கு பேர் சந்திரன், இனி ஒருத்தருக்கு பேர் சூரியன். அப்படின்னா தெரியுமா குழந்தைகளே, சந்திரன்னா மூன், சூரியன்னா சன். இவங்க ரெண்டு பேரும் தான் இரவு பகலாக டே அண்ட் நைட்டு பயணிக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்களாம்மா. உடனே நம்மளுடைய ஹீரோ காளிதாஸ்க்கு என்ன ஆயிடுச்சு, சே நம்ம சன்னும் இல்லை மூணும் இல்லை, இந்த அம்மாட்ட நம்ம சொல்லியிருக்கக்கூடாது, இந்த அம்மா கொஞ்சம் நிறைய படித்து அறிவாக இருக்காங்களே, பட்டறிவு ஜாஸ்தி போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரிம்மா தப்பாக சொல்லிட்டேன், என்ன நீ ஒரு கெஸ்ட்டுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னாராம்மா. கெஸ்ட்டுன்னு என்ன தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா திரும்ப கேட்டாங்களா, ஐயோ இந்த அம்மாட்ட என்ன சொன்னாலும் தண்ணி கிடைக்காது போல் இருக்கே, இவ்வளோ எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு நினச்சிட்டு, சரி தெரியாதுமா நீயே சொல் அப்படின்னு சொன்னாராம்மா. உடனே கெஸ்ட்டுன்னு அந்த அம்மா சொன்னாங்க, ஒன்றுக்கு பேர் வெல்த்து, இன்னொன்றுக்கு பேர் யூத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒன்றுக்கு பேர் செல்வம், இன்னொன்றுக்கு பேர் இளமை. இளமைன்னா தெரியுமா நம்ம குழந்தைங்களே, நம்மளுடைய 16 வயதுலேருந்து 50 வயது வரைக்குமே நம்மளுக்கு இளமை தான். அந்த காலகட்டத்தை, அந்த வயதுக்குரிய பருவத்தை இளமை பருவம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு உடலில் ஆற்றல்களும் நோய் எதிர்ப்பு சக்தியும் உற்சாகமும் நிறைய இருக்கும், அதனால் அந்த பருவத்துக்கு பேர் இளமை பருவம். அது 50 வயசானால் முடிஞ்சிருந்தானே, அதே மாதிரி தான் செல்வமும். இந்த இளமையில் நம்ம வந்து நிறைய வேலைக்கு போய் சம்பாரித்து நம்மளுக்கு தேவையான பொருட்செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் நம்ம தேடிக்கணும். அதுக்கப்புறம் தேடுறது ரொம்ப கடினமான ஒரு காலம் ஆகும், ஏன்னா வயது ஏற ஏற வியாதிகள் வரும். அதனால் இந்த உலகத்தில் ரெண்டு விருந்தினர் தான், ஒன்று செல்வம், இன்னொன்று இளமைன்னு சொன்னாங்களாம்மா. எரிச்சலே இரிட்டேட் ஆகிட்டாரம்மா காளிதாசர், என்னடா இது, இவ ஒரு டம்ளர் தண்ணிக்கு இத்தனை க்வெஸ்சன் ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா எனக்கு ரொம்ப பொறுமை ஜாஸ்தி, நீ இத்தனை க்வெஸ்சன் கேட்டு நான் பொறுமையாக பதில் சொல்கிறேன் பார்த்தியா, நான் ரொம்ப பொறுமைசாலி, எனக்கு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம்மா. உடனே அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாங்களாம்மா, இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் ரொம்ப பொறுமைசாலி, ஒருத்தங்க பூமி இன்னொருத்தங்க மரம். ஏன்னா பூமி தான் எவ்வளோ மிதித்தாலும் அது தாங்கும், இன்னொன்று மரம்,
பூமினா தெரியுமா குழந்தைங்களே, எர்த்துன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எர்த்து. அப்புறம் மரம், மரம் வந்து ட்ரீன்னு நம்ம சொல்லுவோம். யார் கல்லால் அடித்தாலும் வெட்டினாலும் அது ரொம்ப பொறுமையாக இருக்கும். அதனால் இவங்க ரெண்டு பேர் தான் பொறுமைசாலி. நீ என்ன மரமா பூமியான்னு கேட்டவுடனே ஐயோ அழுகியே வந்துருச்சு கழிதசருக்கு, சே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், எனக்கு தண்ணி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி நம்ம கோவப்பட்டு போயிருப்போம் இல்லையா. ஆனால் காளிதாசர் கோபம் வந்து நான் பிடிவாதம் ஜாஸ்தி, கண்டிப்பாக உங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த ரொம்ப பிடிவாதக்காரன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த குழந்தை அந்த அம்மா என்ன சொன்னாங்களாம், பிடிவாதக்காரன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் யாரோ ரெண்டு பேரை பிடிவாதக்காரர்னு சொல்ல போகிறேன், அது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம்மா. நம்ம காளிதாசருக்கு தெரியுமா, என்ன சொன்னாலும் இந்த அம்மா வேறு என்னத்தையோ தான் சொல்ல போகுது, அதனால் நம்ம பேசாமல் அமைதியாக இருந்துருவோம், நீயே சொல்லுன்னு சொல்லிடலன்னு சொல்லிட்டு, யார் அந்த பிடிவாதக்காரங்க நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே உங்களுக்கு எதனாச்சும் தெரியுமா இந்த உலகத்தில் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறது யாருன்னு, நீங்கள் அந்த விடையை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த அம்மா சொன்ன விடை என்ன தெரியுமா, ஒன்றுக்கு பேர் தலைமுடி, இன்னொன்றுக்கு பேர் விரல் நகம். இந்த தலைமுடியை தான் எத்தனை தடவை நம்ம வெட்டினாலும் பிடிவாதமாக மீண்டும் மீண்டும் வளரும். அப்புறம் விரல் நகம் தான், அதுவும் மீண்டும் மீண்டும் பிடிவாதமாக வளரும். அப்போனா ஐயோ இந்த அம்மாட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியாது, இனிமேல் நம்மளால் தண்ணியே குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே தர சொல்லிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, நான் என்ன சொன்னாலும் நீ வந்து அதுக்கு சரியான விடையை வச்சிருக்கிற, உன்னுடைய பதில்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது, அதனால் என்னோடய உயர்வு மனப்பான்மை போயிடுச்சுமா, நான் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு அவர் சொன்னாராமா. அப்பையும் அந்த அம்மா விடலையாம், உயர்வு மனப்பான்மையை அந்த அம்மாவுக்கு அவர்கிட்டேருந்து எடுத்துட்டு முட்டாள்னு சொன்னவொடனே, உலகத்திலே ரெண்டு முட்டாள் தான் இருக்காங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாமா. உடனே அவர் வந்து இல்லை இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னாராமா. அதையும் கேட்டுக்கோ, இந்த ராஜ் ஒரு நாட்டை ஆள தெரியாத ஒரு ராஜா தான் உலகத்திலே ஒரு பெரிய முட்டாள். அந்த மாதிரி இருக்கிற ராஜாவுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிதான், நீங்கள் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு அவனுக்கு துதிப்பாடுற ஒரு அமைச்சன் இருந்தால் அவன் இரண்டாவது பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லித்தாங்களாமா. உடனே அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையாமா. இனிமேல் என்னை மன்னிச்சிருமா, எனக்கு தண்ணி தான் வேணும், எனக்கு எந்த க்வெஸ்சனுக்குமே ஆன்சர் தெரியல, எனக்கு தண்ணி கொடுத்தா போதும்னு அந்த அம்மா காலில் விழுந்தாராம்மா. உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம்மா, எழுந்திருப்பா, நான் உனக்கு சொல்லித்தரேன், உண்மைக்குமே நீ பெரிய அறிவாளி தான், உனக்கு எல்லா கேள்விக்கும் விடை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இனிமேல் என்ன தான் பதில் சொல்கிறதா இருக்க, அப்போ தான் நான் தண்ணி தருவேன் அப்படின்னு சொன்னாராம்மா. உடனே காளிதாசர் என்ன சொன்னாராம்மா, நான் சாதாரண ஒரு மனுஷன்தான், எனக்கு அதனால் என்னை மன்னிச்சிட்டு எனக்கு நீ தண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆமாம், யார் ஒருத்தங்க தன்னை முத முதல்ல மனிதன்னு உணர்ந்துக்கிறாங்களோ அவங்க தான் உண்மைக்குமே மிகப்பெரிய மனித பிறவின்னு உச்சத்தை அடைகிறாங்க. முதல்ல நம்ம மனிதர்கள், நம்ம மனிதநேயமுள்ள மனப்பான்மை நம்மளுக்கு வேணும், எப்போவுமே உயர்வு மனப்பான்மை வரக்கூடாது, அடுத்தவங்களை வந்து ரொம்ப தாழ்மையாக நினைக்கக்கூடாது, அதனால் மனிதர்களை மதிக்க கற்றுக்கணும், மனிதநேயமுள்ள மனிதனாக இருக்கணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பொறுமையாகவும் இந்த பிரபஞ்சத்தையும் பூமியையும் பூமி தர்ற உணவு தானியங்களையும் மதிக்கவும் போற்றவும் கற்றுக்கணும், உறவினர்களை மதிக்கணும். அதுக்கெல்லாம் அடிப்படை எண்ணம் என்னன்னா, நம்ம ஒரு சாதாரண மனிதன், நம்ம மனிதநேயத்தோடு நம்ம இருக்கணும், நம்ம வந்து நம்மளுடைய தாய் தந்தை அப்பா அம்மா அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் நம்மளுடைய தாய் நாடு நமக்கு உணவு தரும் பூமி இவங்க எல்லாத்தையும் நம்ம நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கணுன்னா அடிப்படையில் நம்ம மனிதன்னு நம்ம உணர்ந்து நம்ம வாழறதுக்கு இவங்க எல்லாரும் பங்களிப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்து பெண் வந்து அவருக்கு தண்ணி கொடுத்தாங்களாமா. அதனால் நாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும் எவ்வளோ பதவி பெருசாக இருந்தாலும் நாட்டுக்கு ராஜாவே ஆனாலும் மனித நேயமுள்ள மனிதனாக நம்ம உற்றாரையும் உறவினர்களையும் சக மனிதர்களையும் நமக்கு உணவு தந்த இந்த பூமியையும் நேசிக்கணும். அதுக்கு நம்ம மனித நேயமுள்ள ஒரு மனிதனாக நம்ம வாழ பழகணும், வாழ கற்றுக்கணும் அப்படின்னு அவர் உணர்ந்துக்கிட்டார். நாமளும் இதை உணர்ந்துக்கலாமா குழந்தைங்களே?
இதுதான் இன்னைக்கு கல்வி. நம்ம கல்வியோட நோக்கம் என்னென்னா, நம்ம மனிதநேயமுள்ள மனிதனாக நாம் வாழ கற்றுக்கணும். மனிதனாக வாழறதுக்கு உதவி செய்கிற எல்லாரோட பங்களிப்பையும் மதித்து நேசிக்க கற்றுக்கிற கல்வி தான் முக்கியமான வாழ்க்கை கல்வின்னு இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக மனிதநேயமுள்ள குழந்தைகளாக வளர்வீங்க அப்படின்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன். சந்தோஷமாக இருந்தீங்களா குழந்தைகளே? அவரும் தாகம் தீர தண்ணி குடித்து வீட்டுக்கு போனார். நாமளும் இன்றைக்கி கதை முடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். நாளை மீண்டும் இன்னொரு கதையில் நம்ம சந்திக்கலாம். நன்றி குழந்தைகளே.